ஹலோ கைஸ், நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அனிமே சீரீஸ் நேம் பார்த்தீங்கன்னா மை ஸ்டெப்மாம் டாக்டர் இஸ் மை எக்ஸ்ன்ற அனிமே சீரீஸோட 12th எபிசோட் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் சேனலுக்கு போய் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். இதுதான் இந்த அனிமே சீரீஸ்லேயே டோட்டல், அதாவது ஃபைனல் எபிசோடு. அதனால் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோட அடுத்த அனிமே சீரீஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரீஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரீஸ் கடைசி எபிசோட்னால எல்லாரும் கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம வீடியோவாவே போட்டுறேன். அதனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, வளம் வளம் பேசாம வீடியோக்குள்ள போய் இப்ப மடோக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வாவ் எவ்வளவு சூப்பரா அழகா இருக்கீங்க, ட்ரெஸ்ல உங்களுக்கு ஃபிட்டிங்கா இருக்குது, அது மட்டும் இல்லாம கலர் சூசிங்கும் சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு பத்தி நான் சொல்ல, ஹீரோயினும் என்ன நீங்க என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனு பத்தி நான் கேக்குறேங்க. அதுக்கு அவங்களும் இல்ல இல்ல உண்மையில சொல்ல போனா இன்னைக்கு எல்லாருமே ஒன்னதான் பார்க்க போறாங்க, அது மட்டும் இல்லாம நீ இன்னைக்கு ஃபேமஸ் ஆக போற பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்தின கேக்குறாங்க. அப்புறமா ஹீரோன் பத்தினா அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே நம்ம ஹீரோயின் பத்தினா அவனை பார்த்துட்டு அவங்களை பத்தினா வெக்கம் தாங்க முடியல அப்படியே பத்தின திரும்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோவும் பாத்தீங்கன்னா நம்ம மடோக கிட்ட பேசினிருக்காங்க. ஈ மடோக்க பாத்தீங்கன்னா இவங்க எப்படி இருக்காங்க, அழகா தானே இருக்காங்க ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசினிருக்கும் போதே ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாத்தீங்கன்னா சொல்லும் போதே மடோகவும் பாத்தீங்கன்னா போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு எங்க ரெண்டு பேரையும் போட்டோ ஏறான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்தது நம்மளை ஃபோட்டோ எடுக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாதிரி லம்ப ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பாஸ்வேர்டு போட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறான். ஹீரோயினும் ஏ இரு உனக்கு எப்படி தெரியும் இந்த பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறமா ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகிட்டு பிறகு இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு நின்றுன்னு இருக்காங்க. அப்போ மாடோக்கா பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கை பிடிச்சிருக்காங்க, அப்போ தான் நீங்கள் தொலையாமல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றும் சின்ன குழந்தைலாம் இல்லை அதனால் நாங்கள் தொலை மாட்டோம், தொலைஞ்சாலும் எப்படினாலும் வீட்டுக்கு தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிக்கின்னு அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கையை பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். அது மட்டும் நம்ம யோசிக்கவும் செய்கிறான். மாடோக்காவும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல பிடிங்க அப்படி தான் பிடிச்சிக்கின்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லும் போதே ஹீரோயினும் ஏய் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள் தான், அதனால் இதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா கையை விட மாட்டாங்க. அதோட இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கையை கோத்துன்னு தான் போகிறாங்க. இப்போ நம்ம மடோக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்னென்ன வேணுமோ அதை வாங்கி சாப்பிடுங்க, எல்லாமே என்னோட காசு தான், அது மட்டும் இல்லாமல் காசு என்கிட்ட குத்துறதுனால உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வாங்கி சாப்பிடுங்க, நான் காசு கட்டுறேன் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அப்புறமா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து போயினே இருக்கும்போது நம்ம சிக்கு மோம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஷூட்டிங் கன் ஷாப்பை பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்குறான். அப்போ நம்ம மட்டோக்காவும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு சரி உனக்கு இது விளையாடணுமாடா சிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா ஆமான்றான். அதோட இவங்க ரெண்டு பேரும் அதை நம்ம மடோக்காவும் சிக்கமும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த புக்கு மாதிரி ஒன்று இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணுறாங்க. அது விழவே இல்லை. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அதோட அது பார்த்தீங்கன்னா விழவே இல்லை, இவங்க நிறைய தடவை ஷூட் பண்ணுறாங்க ஆனாலும் அது விழலை. அதோட அவனும் பார்த்தீங்கன்னா தோத்துறதுனால நம்ம ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா டெய் நீ வேணா ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஷூட் பண்ணுறான். ஆனால் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனும் பார்த்தீங்கன்னா நினைக்கும் போதே நம்ம மடோக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நீயும் போயிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம யூம்சான் கிட்ட சொல்கிறாங்க. யூம்சானும் பார்த்தீங்கன்னா அவன் பக்கத்தில் போயிட்டு அவன் மேலே படுத்துக்குன்னு அவனுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகோதர சகோதரியோட நடக்கிற ஒரு விஷயம்தான், அவங்க எப்படி அந்த மாதிரி பண்ணவங்களும் நம்மளும் அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணாமல் அப்படியே தான் நின்று இருக்கான் பேசினு இருக்கான். அதோட இவங்களும் பார்த்தீங்கன்னா குறி பார்த்து நின்னும் போது நம்ம ஹீரோனாலும் காலை ஊனி நிற்க முடியல, ஒரு கட்டத்து மேலே டயர்டாயிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோ மேலே சாஞ்சிடறாங்க. அதோட ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த புக்கை அடிக்காமல் பக்கத்தில் இருக்க பொம்மையை பார்த்தீங்கன்னா அடித்து ஜெயிச்சிடறான். அதோட சிக்கமோ கிட்ட அந்த பொம்மையை கொடுத்தா அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அதோட பேசினு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பரவாயில்லையே சின்ன பசங்களை கூட உங்களுக்கு சந்தோஷப்படுத்த தெரியுது, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்த பொம்மை பிடிக்கணும் உங்களுக்கு எப்படி தெரியும், அவன் எப்பவுமோ அதிகமாக அதை பற்றி தான் சொல்லுவான், அது மட்டும் இல்லாமல் அதிகமாக அவனுக்கு அது பிடிக்கும்னு தெரிஞ்சு தான் அதை நோட்டீஸ் பண்ணி நான் இப்போ அதை ஜெயிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஹீரோயினும் என்ன தான் இருந்தாலும் நீ அந்த பையன் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்ல கேட்குறாங்க. என்ன மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்குறான். ஏய் பர்வே நீ ஏன் டபுள் மீனிங்ல நினைக்கிற, இல்லை நீ தான் டபுள் மீனிங்ல பேச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். அப்புறமா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பாட்டி, ஹீரோவோட அப்பா, ஹீரோயினோட அம்மா இவங்க எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பிறகு அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்லையே ரொம்ப பியூட்டிஃபுல்
பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தினா கேட்குறாங்க. அப்புறமா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரி மீசுட்டோ எங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அங்கே பார்த்தீங்கன்னா மீசுட்டோ இல்லை, அவன் பார்த்தீங்கன்னா எங்கேயும் போயிட்டு இருக்கான். மாடோக்கா அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எப்போவுமே இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் எங்கன்னா போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஈரேனும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அனிமே சீரீஸில் நடந்த ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல, அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துனிருக்கான் வானத்தையே. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், நான் அந்த புக்கு படித்ததுலேருந்து எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கினேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க, எல்லாருமே மோசம்னு சொல்லிட முடியாது, எல்லாருமே நல்லவங்களும் சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கூட்ட இருந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்தீங்கன்னா அவனும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோனும் கெஸ் பண்ணி எப்படியோ ஃபோனை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கினேன், இந்த இடம் எப்படியோ கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வராங்க, ஓடி வந்துனே இருக்காங்க. அதோட கிட்ட வந்துட்டு டேய் இங்க என்னடா இருட்டில் உட்காந்து என்னத்த பாத்துங்கற அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கேட்க, அவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பவுமே இங்க இருந்தால் நிம்மதியா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்றான். ஹீரோயினும் ஏன் ஃபெஸ்டிவல்லாம் பார்க்கறதுக்கு அங்கே வரமாட்ற, எங்க கூட பார்த்தா என்ன, ஏன் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க, ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கலாம் இல்லை, எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா சொல்றான். அது கூடவே அவன் பார்த்தீங்கன்னா அவனோட வாழ்க்கையில் நடந்த நிறைய கெட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கினே அவன் கொஞ்சம் சோகமாகவே இருக்கான். ஹீரோயினும் சரி எல்லாம் எதுக்குமே கலங்காத ஃபீல் பண்ணாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஹீரோவும் எதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் மேலே பாருன்னு சொல்கிறாங்க. மேலே பார்த்தா ஃபயர் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே ஃபயர் ஒர்க்ஸை பார்த்துனே இருந்தது அவனுக்கு பார்த்தீங்கன்னா தன் அறியாமல் கண்ணு பார்த்தீங்கன்னா கலங்கிடுது. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி என்னை கொஞ்சம் பாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியத்திலேயே பார்த்துன்னு இருக்கான். அதோட இந்த சீரீஸ் முடியுதுன்னா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது, ஒன்று இருக்குது. அதோட மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. வெளியே வரும்போது ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்து சரி அங்கே உள்ள யார்கிட்ட என்னை பற்றி என்னென்ன பேசியிருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா கேட்க, ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே உன்னை பற்றி நல்ல விதமாக தான் பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா க்யூட்டாக சொல்கிறாங்க. ஹீரோவும் நீ நடந்துக்கிறதே சரியில்லையே, ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதோட ஸ்கூலை காமிக்கிறாங்க. ஸ்கூலில் நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இக்காசிரா இவன் யார் புதுசாக இருக்கான், இவன் ரொம்ப என்கிட்ட கோபமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதே எதிர்க்க பார்த்தீங்கன்னா நம்ம கவனாமி நம்ம இக்காசிரா பார்த்துட்டு யாரா இது புதுசாக இது யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கோபமாக கேட்குறான். அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, இவன் என்னோட புதிய ஃப்ரெண்டு, இவளோட பேர் பார்த்தீங்கன்னா இக்காசிராசான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறான். இக்காசிரா கிட்ட இவன் தான் என்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு, இவனோட பேர் பார்த்தீங்கன்னா கவனாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறான். கவனாமியும் சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, அதுக்கு இக்காசிரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் வேற எதுவும் ரிலேஷன்ஷிப்னு அப்படி சொல்லும் போதே நம்ம மீனாமி சனம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனாமியோட கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி முறிக்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா வழியில் ஏ விடுவிடு ஏன் இந்த மாதிரி பண்ணுறது சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதனால வேற எதுவும் நீ நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. இக்காசிராவும் இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் கொண்ட ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிப்பிடிக்க கரெக்டாக நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு விட்டுட்டு அதெல்லாம் கிடையாது நீங்கள் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பிரிச்சு விட்டோடனே நம்ம கவனாமையும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காச்சும் ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான். சடனாக இக்காசிராவும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து முறைச்சி பார்க்குறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா மறைச்சி பார்க்குறான். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட ஏய் ரொம்ப ஒட்டி ஒட்டி பழகாதரா அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா டென்ஷனாகவே பேசுகிறாங்க. அப்புறமா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்துட்டு அவங்க பாட்டுக்குன்னு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்போ தான் இவங்க ஸ்கூலில் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அதை இப்போ கேட்டுறாங்க. இன்னதான் இருந்தாலும் அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டேன், இது இப்படியே தான் தொடரும். அதே மாதிரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன், அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்க மாட்டேன், தொடர்ந்து இப்படியே தான் இருக்க போகிறேன்
சொல்கிறேன், என்ன ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல, அதே மாதிரி ஹீரோவும் அதே மாதிரி தான், என்ன ஆனாலும் சரி இது இப்படியே தான் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட இந்தியத்திலேயே இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, இந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கிறோம் நம்புறேன், அதாவது இந்த அனிமே சீரீஸும் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன். சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், 2K சப்ஸ்கிரைபருக்கு நான் எதுவுமே வீடியோ போடல, எதுவுமே பண்ணல. அதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருந்ததுனால எதுவுமே பண்ணல. நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் கடைசி எபிசோட்னால, முன்னாடி எபிசோட்லாம் சொல்லியிருப்பேன், ஆனால் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் மறந்துட்டுருவீங்க. கடைசி எபிசோட்னால எல்லாரும் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்கன்னு நம்பி தான் இப்போ சொல்கிறேன். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் கேஸ், அதாவது 2K சப்ஸ்கிரைபருக்கு தேங்க்ஸ் ஒவ்வொருத்தருக்குமே. சரிங்க, நம்ம இன்னொரு அனிமே சீரீஸில் பார்க்கலாம். பாய்.